ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேலம் ஸ்டீல் பிளான்ட் போயிட்டுருக்கோம். சேலம் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப பாப்புலரான ஒரு இண்டஸ்ட்ரி, சேலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜங்ஷன் டு தாரமங்கலம் ரூட்டில் லெஃப்ட் சைடில் இருக்குது. இதுக்கு முந்தின ஸ்டாப் தான் வந்து கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா வந்து நர்சிங் காலேஜ். ஸோ நர்சிங் காலேஜ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே வந்து நிறைய பஸ்ஸஸ் வந்து ஸ்டாப் ஆகாது, ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஸ்டாப் ஆகும். அதுக்கு அடுத்ததுலேருந்து தான் சேலம் ஸ்டீல் பிளான்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு வந்து மூணு கேட் இருக்குது, ஃபர்ஸ்ட் கேட், செகண்ட் கேட் அண்ட் தேர்ட் கேட். ஃபர்ஸ்ட் கேட் தான் வந்து கணபதி பாளையம், இதை வந்து ஃபர்ஸ்ட் கேட்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கேட், இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மோகன் நகர் அப்படின்னு சொல்லி நம்ம இறங்கிக்கணும். மோகன் நகர்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அப்போ இருந்த இந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கப்ப கட்டிகிட்ருக்கப்ப இருந்த மினிஸ்டர், அயர்ன் அண்ட் ஸ்டீல் மினிஸ்டரோட பேர் மோகன் குமாரமங்கலம். அவருடைய நினைவர்த்தமாக தான் மெடிக்கல் காலேஜுக்கு அவருடைய பேரும், ப்ளஸ் இந்த ஸ்டாப்புக்கு மோகன் நகர் அப்படின்னும் பேர் வச்சுருக்காங்க. இதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்டு கேட், அதுதான் வந்து ஃபைனல் அண்ட் மெயின் கேட்னு சொல்லி ஸ்டாப் பேர், அதில் தான் இறங்குவாங்க எல்லோரும் நிறைய பேர். ஸோ அங்கே வந்து எதுக்கு மெயின் கேட்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸாக வரக்கூடிய எல்லா வெஹிக்கலும் இந்த வழியாக தான் போகும். பெரிய பெரிய லாரிஸ், காயில் ஏற்றிட்டு வர்றது, வெளியே வர்றது, உள்ளே போகிறது, எல்லாமே இந்த வழியாக தான் போகும். நிறைய எம்ப்ளாயீஸும் வந்து அவங்களுடைய ஜாபுக்கு வந்து இந்த வழியாக தான் போவாங்க. இந்த ஸ்டீல் பிளான் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 13 செப்டம்பர் 1981 அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டீல் பிளான்ல கட்டி முடித்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண டேட் வந்து 13 செப்டம்பர் 1981. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கஞ்சமலை அடிவாரத்தில் தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டீல் போய் தான், அதை தான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வச்சு தான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள், சில்வர் பாத்திரம்லாம் வரும் பாருங்கள், துருப்பிடிக்காத பாத்திரங்கள், அதெல்லாம் வந்து இங்கேருந்து வெளியே போகிற ஸ்டீலில் வச்சு தான் அந்த பாத்திரங்கள்லாம் செய்கிறாங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், வெளியே வந்து ஒரு லாரி வெளியே வருது. ஸோ லாரி வந்து உள்ளே வந்து ஒரு ஃபார்மான ஸ்டீல் கொண்டுட்டு போயிட்டு வெளியே வந்து ப்யூரிஃபை பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க. அந்த லாரியை நீங்கள் பார்க்க முடியுது, ஓகேவா? ஸோ இந்த ஸ்டீல் பிளான் பார்த்தின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட பிரசி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், திஸ் இஸ் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் யுவர் லவபிள்.